வெல்கம் டு 360 டிகிரி சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெல்டல் சிஸ்டத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அது என்ன ஸ்கெல்டல் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து அதோட பேசிக்ஸ்னா வந்து அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்கெல்டல் சிஸ்டம் லெசனுக்குள்ளே போக போகிறோம். லெசன்னா என்னன்னா, ஸ்கெல்டல் சிஸ்டம்னா என்ன, ஸ்கெல்டல் சிஸ்டம்னா போன்ஸால் ஆனது. இந்த போன்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணுறது, ஃபர்ஸ்ட் சொன்னோம்னா கிளாசிஃபை பண்ணாதான் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸ்கெல்டல் சிஸ்டம்னா என்னன்னா எலும்பு கூடு, இதுதான் வந்து ஒரு ஹியூமன் ஸ்கெல்டல் சிஸ்டம். நம்ம உடம்புல வந்து இப்படி தான் வந்து போன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணி எப்படி படிக்கிறதுன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரிப்கேஜ். ரிப்கேஜ்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க மூச்சு வந்து நல்லா வந்து இது பண்ணிருங்க, அதுக்கு பேர் என்ன, இன்ஸ்பிரேஷன் பண்ணிருங்க, உள்ள வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்க செஸ்ட் வந்து நல்லா வந்து இதாயிரும், எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து செஸ்ட்ல வந்து நிறைய எலும்புனா வரும். அதுதான் ஒண்ணுமே இல்லை ரிப்கேஜ். ரிப்கேஜோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் அண்ட் லங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அதோட ஃபங்க்ஷன். அது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரிப்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிப்கேஜ் எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும், இங்கே ஃபுல்லாக வந்து இப்படி இருக்கும். பின்னாடி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிபுரல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, முதுகு தண்டுவளம் அதை சொல்லுவாங்க. ரிப்கேஜோட ஒரு எண்டு வந்து இந்த வெர்டிபுரல் காலத்தில் வந்து இப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொரு எண்டு வந்து இங்கே இருக்கும். இதை வந்து ஸ்டெர்னம்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் அட்வான்ஸில் படிப்பீங்க ஒவ்வொரு டைமும். இந்த ஸ்டெர்னத்தில் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருக்கும் எல்லா ரிப்கேஜ் வந்து. பின்னாடி வந்து வெர்டிபுரல் காலமும் இப்படி பேரலாக ரன் ஆகிருக்கும், ஸ்டெர்னம் பேரலாக ரன் ஆகிருக்கும். இதில் வந்து ரெண்டு போன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும், அப்படியே ஒரு ரிப்கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதில் நிறைய இது போன்ஸ் அப்புறம் வந்து ஃபால்ஸ் ஃப்ளோட்டிங் போன்ஸ், ஃபால்ஸ் போன்ஸ்னு நிறைய இது இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் படிப்பீங்க. இப்போ ரிப்கேஜ்னா என்னன்னு மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரிப்கேஜ்னா ஒன்றும் இல்லை, செஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஷேப் கொடுக்குற போன் பேர் தான் ரிப்கேஜ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 ரிப்ஸ் ஆன் ஈச் சைடு அப்படிங்கிறாங்க. ஒரு சைடில் வந்து 12 ரிப்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் வந்து எத்தனை ரிப்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 24 ரிப்ஸ் இருக்கும். அப்போ வந்து மொத்தம் ரிப்கேஜோட போன்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 24 போன்ஸ் இருக்கும். அது வந்து விழா எலும்புன்னு சொல்லுவாங்க, படத்தெல்லாம் சொல்லுவாங்களா, அவங்க உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ரிப்கேஜ். செகண்ட் என்னன்னு பார்க்க போனோம்னா, ரிப்கேஜில் நம்ம மாதிரி இது பார்த்துட்டோம். பேக் போன்னா என்னன்னா, இதை வந்து வெர்டிபுரல் காலம்னு சொல்லுவாங்க. ஹியூமன்ஸ்க்கு உரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே வெர்டிபுரல் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வெர்டிபிரேட்ஸும் தனி ஒரு இதுவே இருக்கு, ஒரு டிவிஷனே இருக்கு. அது ஒரு சில அனிமல்ஸ் மட்டும்தான் அந்த வெர்டிபுரல் காலம், மோஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் வெர்டிபுரல் காலம் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அது வந்து நீங்க அனிமல் கிளாசிபிகேஷன் இதுல வந்து அட்வான்ஸா படிப்பீங்க. இப்போ வெர்டிபுரல் காலம்னா என்னன்னு பாத்துருவோம். வெர்டிபுரல் காலம்னா முதுகு தண்டுவளம். இப்போ வந்து நீங்கள் வந்து விரல வச்சு முதுகை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த தண்டுவளம். இல்லை நீங்கள் வந்து கீழே குனிஞ்சிட்டு அப்புறம் வந்து தொட்டு பார்த்தா தெரியும் ஒரு போன்ஸாக இருந்தால் அதுதான் ஒன்றுமே இருந்தால் வெர்டிபுரல் காலம். அது வந்து வெர்டிபுரல் காலம்ன்றது ப்ளூரல், அதாவது நிறைய இது இருக்கிறது. ஒரு வெர்டிபுரல் காலம் இப்படி இருக்கும், இப்படி ஒரு செயின் ஷேப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வெர்டிபுரல் காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, வெர்டிப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 33 போன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரிப்கேஜ் என்னன்னு பார்த்தோம், 12 போன்ஸ் இருக்கும்னு பார்த்தோமா. அப்போ 12 போன்ஸ் வந்து அட்டாச் ஆனது தவிர மீதி வேலை வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ரன் ஆகிட்டு கீழே போய் இங்கே வந்து பெல்விக்கு இதுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். அதுவும் நம்ம வந்து பெல்விக் என்னன்னு பார்ப்போம், ஜாயிண்ட் ஆயிரும். அது நம்ம வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு போன் இருக்காது, வெறும் தசை மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து ரிப்கேஜ் இருக்காது, அப்படி செஸ்ட்டு ரீஜியனில் மட்டும்தான் ரிப்கேஜ் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எப்படி சார் சப்போர்ட்டாக இருக்குது, இது வயிற்று பகுதியிலையும் கீழே காலையை எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டி பிறகு காலம் அந்த போன்ஸ் தான் வந்து கலெக்ட் ஆகும். மொத்தம் வந்து 33 போன்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ் முழுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்கேஜ் போன் நம்பரு, வெர்டிபுரல் காலம் போன் நம்பர் இது முழுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 206 போன் வரும், சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் போன். இப்போ வந்து நம்ம ரிப்கேஜ் பார்த்தோமா, இப்போ வந்து ரிப்கேஜ்லேருந்து ஷோல்டர் போன் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து நான் கீழே சொன்னேன் அது வந்து பெல்விக் கேர்டில் அப்படின்னு சொன்னேன். ஷோல்டர் போனை வந்து என்ன டெர்மினாலஜியில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெக்டோரல் கேர்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்கேஜ்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இங்கே வந்து நீங்கள் இதையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு சவத்தில் நீங்கள் வந்து கையை வச்சு இப்போ நீங்கள் இப்படி தள்ளுனீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு தோல் பட்டன்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொன்னேன், கீழே குனியும் போது நீங்கள் வந்து வெட்டிப்படுற காலத்தை வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சவத்தில் கையை வச்சு நீங்கள் தள்ளும் போது பின்னாடி வந்து தோல்பட்டையை ஃபீல் பண்ணலாம். இந்த தோல்பட்டை எலும்பும்
அந்த ரீஜியன் ரெண்டு பக்கம் இருக்கு அந்த தோள்பட்ட எலும்பு, இதை வந்து பெக்டோரல் போன் அப்படி இல்லைன்னா பெக்டோரல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு போன் இருக்கும், இங்க ஒன்று இங்க ஒன்று இருக்கும், இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இதுக்குள்ள பெக்டோரல் சோல்ஜர் போன் அவ்வளவுதான்.